நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 HP மோட்ரு வந்து நம்ம சுவிட்சு போட்டோடனே ஓட மாட்டேங்குது. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஒரு அம்மிங் சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கும், ஆனால் ரொட்டேட் ஆகாது. அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரையோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு லேசாக ஃபேன் பிளேடை தள்ளி விட்டோம்னா அது ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கம்ப்ளைண்ட்டு தான் நம்ம இன்றைக்கி இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த மாதிரி உங்கள் மோட்ரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ஒரு 70 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். நம்ம பார்க்குற அந்த கெப்பாசிட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு 70 ரூபா 80 ரூபா வரும். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த மோட்டரில் போட்டிருக்கிற கெப்பாசிட்டரில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து புதுசாக வாங்கி அதே இதை சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் நீங்கள் மோட்டரை கழட்டும் போது க்ரீஸ் கொஞ்சம் வச்சு விட்ருங்க. ஃபேன் பிளேடுக்கு பக்கத்தில் ஷாஃப்ட் இருக்கும், ஸோ அதுலேயும் கொஞ்சம் க்ரீஸ் வச்சுருங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்குற அந்த ஃப்ரண்ட்டில் வந்து புல்லர் இருக்கும், அதாவது வாட்ரு ஷக் பண்ணுற இடம் இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம அதுலேயும் கொஞ்சம் இந்த பகுதியிலையும் கொஞ்சம் க்ரீஸை வச்சு விட்டோம்னா மோட்ரு வந்து தன்னை போல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ப் சோயலு 1 HP மோட்ரு. ஸோ பார்த்திங்களா, இந்த வயரில் ஏற்கனவே கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அதே இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதே MFT-யில் கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணி விட்டோம்னா மோட்ரு வந்து நம்ம சுற்றி விடாமலே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெத்தடு, இந்த ப்ரொசீஜர் வந்து எந்த மோட்டருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிட்சு போட்டோன்னே ஹம்மிங் சவுண்டு வர்ற மோட்டருக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதே நேரத்தில் காயில் போயிருந்தாலும் சில நேரம் ஹம்மிங் சவுண்டு வரும். ஸோ அது வந்து சுற்றி விட்டால் ஓடாது. அப்படி இருக்கிற மோட்டருக்கு நம்ம இந்த ப்ரொசீஜர் செட் ஆகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.